நான் இந்த தடவை இந்தியா இருந்து நியூசிலாந்து வரும்போது என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பாக்கலாமா? வாங்க. முதல்ல சோறு முக்கியம், பிகில கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக்ல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் பருப்பு பொடி அண்ட் கோங்கரா சட்னி ஃப்ரம் அமராவதி, அதுக்கப்புறம் வந்து கேஷ்யூ பக்கோடா ஃப்ரம் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், அதுக்கப்புறம் பொட்டோ சிப்ஸ், அப்பள பேக்கெட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு புளிக்காய்ச்சல் மிக்ஸு, இதை மாதிரி நிறைய ரெடி டு ஈட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துடுவேங்க. நடு ராத்திரி 12 மணிக்கு எழுப்பி கொடுத்தா கூட நான் சாப்பிடுவேன்னா இந்த ஒரு ஐட்டம் தாங்க, கடலை மிட்டாய். கடலை மிட்டாய்னா அவ்வளோ பிடிக்கும், ஸோ அதை 2 பேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்சி ஜுவல்லரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தேன், இங்கே இருக்கிற ஈவெண்ட்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ எப்போவுமே இந்தியா போனால் இந்த மாதிரி ஃபேன்சி ஜுவல்லரிஸ்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா ஸ்டாக் பண்ணி வச்சுக்குவேன். நல்லா இருக்குல்ல இந்த ஸ்கின் கேர் சன்ஸ்கிரீன் ப்ராடக்ட்ஸ்? எப்பயுமே இந்தியாவில் தாங்க வாங்குவேன். ஸோ நைக்கால் ஒரு குட்டி ஹால் பண்ணியாச்சு, என்னோட ஃபேவரட் சன்ஸ்கிரீன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு மூஞ்சிக்கு தேவையான மாய்ஸ்சரைசர் க்ரீம்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. இந்த வருஷம் தீபாவளி ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் பொங்கல் வரைக்கும் தேவையான சாரீஸ், அதுக்கப்புறம் பிளவுஸு, அதுக்கப்புறம் சல்வார் செட், அதெல்லாமும் ஷாப்பிங் பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் பெஸ்ட் ஷாப்பிங்கும் எப்பவுமே இந்தியாவிலே முடிச்சிடுவேன். நான் எனக்கு இந்த கொழக்கட்டை அச்சு வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த கொழக்கட்டை அச்சு, அதுக்கப்புறம் வந்து இந்த பூண்டு இடிக்கிறது இது ஒரு செட் வாங்கிட்டேன். அப்புறம் பொங்கலுக்கு சக்கரை பொங்கல்லாம் பண்ற மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று வாங்கிட்டேன். இந்த சளி காய்ச்சல் இருமல் தும்மல் எல்லாத்துக்கும் பேசிக் மெடிசன்ஸ் இந்தியாவிலேருந்து வரும்போது கண்டிப்பா வாங்கிட்டு வந்துடுவேன். அரைச்சா மசாலா பொடி பொரியலுக்குலாம் நான் இதாமே போடுவேன். ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல், அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ் போற மாதிரி ஸ்டாக் பண்ணி வச்சிருவேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இட்லி பொடி, அதுக்கப்புறம் வந்து வீக்லி குத்தின புளிங்க, இது எல்லாமே கேர் ஆஃப் மை மாமியார். ஆல்சோ எனக்கு வந்து இந்த ட்ரை பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலையும் கொடுத்துருக்காங்க, இது அப்போ 3 to 4 மந்த்ஸ் வரைக்கும் வரும் ஃப்ரீசர்ல வச்சிருந்தாங்க. நியூசிலாண்டில் விண்டருக்கு போடுற விண்டர் பூட்ஸ் நான் இந்தியாவில் தாங்க வாங்கிட்டு இருந்தேன், ஏன்னா அந்த கலெக்ஷன் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தடவை எனக்கு ஒரு பிளாக் விண்டர் பூட்ஸ் ஒன்று வாங்கினேன், ஸோ நெக்ஸ்ட் விண்டருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ரொம்ப நாளாக எனக்கு இந்த மினி ஃபேன் வாங்கணும்னு ரொம்ப ஆசைங்க, இந்த தடவை ஒரு வழியாக வாங்கிட்டேன். நல்லா தான் இருக்குது, குட்டியாக அப்படியே ஹேண்டியாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த அம்மா நான் எப்பவுமே கிளம்புறப்ப கொஞ்சம் நாட்டு மருந்தெல்லாம் கொடுத்துடுவாங்க, இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த சுக்கு பொடின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் நாட்டு மருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு டெக்கரேஷனுக்கு ஹோம் சென்டரில் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். பிளேட்டுன்னு சொல்லி பார்க்குறீங்களா? இல்லைங்க, செவத்தில் ஹேங் பண்ணுற மாதிரி என் டைனிங் ஹாலுக்கு வாங்கியிருந்தேன். ரொம்ப பிரிட்டியாக இருந்தது, ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருந்தேன். ஸோ இதை மாதிரி கொஞ்சம் டெக்கோர் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வாலில் மாட்டுற டெக்கோர் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன். எங்கே மாட்ட போகிறேன்னு தெரியல, பட் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். நிறைய பேர் எங்கிட்ட டிஎம்ல ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நியூசிலாண்ட்ல அலாவ்டான்னு கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக அலாவ்ட் தாங்க. ஆனால் ட்ராவலர் டிக்ளரேஷன் ஃபார்ம்ல கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வர ஐட்டம் எல்லாத்தையும் ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணிடுங்க. அப்படி டிக்ளேர் பண்ண மறந்துட்டீங்கன்னா $400 வரைக்கும் ஃபைன் போட்டுருவாங்க. அண்ட் ஆல்சோ இமிக்ரேஷன் வெப்சைட்ல செக் பண்ணிக்கோங்க, என்னெல்லாம் அலவுட் என்னெல்லாம் நாட் அலவுட் சொல்லிட்டு.